ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லற சமையல். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பொரி உருண்டை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு கப் துருவிய வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் எல்லாம் கரையட்டும், லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, வெல்லம் கரைஞ்சிருச்சு. அடுத்து இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெள்ளப்பாகுவை கடாயில சேர்த்துக்கோங்க. இப்ப ஃப்ளேம் மீடியம்ல வச்சுக்கோங்க. வெள்ளப்பாகு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, வெள்ளப்பாகு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். நம்ம பாகுவோட பதத்தை டெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு ஒரு டிராப் விட்டு பாருங்க. பாருங்க, தண்ணியில போட்ட உடனே கரையுது. இந்த மாதிரி கரையக்கூடாது, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். வெள்ளப்பாகு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கு. இப்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கு, கையில ஒட்டுது. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கு. இன்னும் ஒரு 10 செகண்ட் இருந்தா பாகு நமக்கு கரெக்டா வந்துடும். இது இந்த மாதிரி சாஃப்டா இருக்க கூடாது, கல்லு மாதிரி வரணும். பாருங்க, பாகு நல்லா திக்காயிருச்சு. இப்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, பாகு நல்லா கல்லு மாதிரி ஆயிருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்ப இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தாங்க, நீங்க வேணும் நினைச்சா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. அடுத்து இது கூட 4 கப் பொரி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பொரி நல்லா கலந்துக்கோங்க. பொரி உருண்டை பண்ண பொரி நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கோங்க. கிறிஸ்பியாக இல்லைன்னா பொரியை ஒரு கடாயில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பொரி கிறிஸ்பி ஆகிடும். ஃபஸ்ட்டு போட்டப்ப பொரி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் நம்ம கலரை கலரை சரியாயிருச்சு. வெள்ளப்பாகு எல்லா பொரி மேலேயும் நல்லா கோட் ஆயிடுச்சு. அடுத்து இதை உருண்டு பிடிச்சிக்கோங்க. ஆற விட்டுறாதீங்க, ஆற விட்டால் உருண்டை பிடிக்க வராது. கையில் இந்த மாதிரி அரிசி மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட பொரி உருண்டை. இதே மாதிரி நீங்கள் எல்லா பொரியும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு பொரி ஆறிட்டு பிடிக்க வரலன்னா லைட்டாக சூடு பண்ணி பிடிச்சிக்கோங்க, பிடிக்க வந்துடும். பாருங்கள், பொரி உருண்டையெல்லாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, சவுண்டு கேளுங்க. அவ்வளோதாங்க நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பொரி உருண்டை ரெடி ஆயிருச்சு. இந்த பொரி உருண்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.